இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல வந்து பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போறோம். அது நம்ம அந்த பன்னீர் பட்டர் மசாலா கூட வந்து நம்ம வந்து நான் அதுக்கப்புறமா சப்பாத்தி பூரி கூட எல்லாம் சாப்பிடலாம் பன்னீர் பட்டர். இப்போ நம்ம வந்து அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பட்டர் வேணும், அதுக்கப்புறம் 200 grams பன்னீர். இப்போ வந்து 200 grams பன்னீர்னால நான் வந்து 8 small டொமேட்டோஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா இதெல்லாம் வதக்கி அதுக்கப்புறமா அரைக்க போகிறோம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து 3 red chillies சேர்த்துருக்கேன், 2 green chilli, அதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை, 2 பிரிஞ்சி இலை, அப்புறமா 4 ஏலக்காய், 2 பட்டை, அப்புறமா கேஷ்நட்ஸ் 5 எடுத்துக்கிறேன். 8 small டொமேட்டோஸையும் இதையும் வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அரைக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மசாலாஸ்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போ வந்து வதக்கி அரைச்சதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் வந்து மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரெட் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், அப்புறமா கரம் மசாலா 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறமா சுகர் 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறமா வெந்தயம் பவுடர் 1/4 ஸ்பூன், அப்புறமா 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறமா தேவையான அளவு சால்ட் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறமா 2 green chillies நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறது க்ரீன். இப்படியே பன்னீர் போதுமா? இல்லை, பன்னீரை வந்து இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் மசாலாஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் பன்னீர் வந்து கியூப் கியூபாக அழக குட்டிக்கிட்டே கட் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு அம்மா போடுவோம். கேஸ் ஆன் பண்ணி வந்து கேஸ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அப்படியே அந்த கட் பண்ணி வச்சுக்கிற 8 டொமேட்டோஸ் போட்டுக்கலாம். இப்போ வந்து கேஸை சிம்மில் வச்சுட்டு ஒன்று ஒன்று போட்டுக்கலாம். இந்த 2 green chillies, அதுக்கப்புறம் 3 red chillies, அதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை, அப்புறமா கேஷ்நட்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அப்புறமா 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து லிட்டு மூடி 15 minutes வந்து வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நடுநடுவில் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து பன்னீரை வந்து கியூப் கியூபாக கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு த்ரெட் எடுத்துக்கலாம். இதை வச்சு கீழே வந்து இப்போ வந்து பன்னீரை பாதி பாதியாக கட் பண்ணலாம். விட்டிங்கன்னா 2 டிவைட் ஆகும். இப்போ பாருங்கள் டிவைட் ஆகிடுச்சு. இப்போ வந்து கியூபாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கியூ கியூவாக கட் பண்ணி நூல் வச்சு கட் பண்ணி காமிச்சாலும் இப்போ வந்து நைஃப் வச்சு கட் பண்ணலாம். அப்போ பார்க்க பால் கோவா மாதிரி இருக்கு. கியூபா அழகாக கட் பண்ணி பார்த்தீங்களா, இந்த மாதிரி கியூபாக பன்னீரை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து கேஸ் இங்கே இருக்குது, நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த மாதிரி நடு நடுவில் வந்து கலரி விட்டுக்கோங்க. 15 minutes நடுவில் நடுவில் இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க. எனக்கு ஆச்சு, இப்போ வந்து 15 minutes ஆயிடுச்சு. போக போகையாக வந்து பாரு நல்லா வெந்துச்சு ப்ரிஷா. இப்போ வந்து கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சிக்கலாம். ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு, கொஞ்ச நேரம் கூல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வந்து கொஞ்சம் வந்து பட்டர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அப்புறம் கூட கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் வந்து 2 green chillies போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஜிஞ்சர் பேஸ்ட் அந்த பேஸ்ட் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கரம் மசாலா போட்டுக்கலாம்.
அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுக்கிற வெந்தயம் பவுடர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிறோம் அந்த இது போட்டுக்கலாம், டொமேட்டோ மசாலா. எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஊற்றின அந்த இதில் வந்து தண்ணி கலக்கி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு சால்ட். அதுக்கப்புறமா இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிட்டு சிம்மில் வச்சு 5 மினிட்ஸ்க்கு வந்து மூடி வச்சிடலாம். எல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து சுகர் போட்டுக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பன்னீர் போட்டுக்கலாம். ஒன்று பன்னீர்லாம் போட்டதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் வந்து வேக வச்சுக்கலாம். வந்து பன்னீர் மசாலா வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரெஷ் க்ரீம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் பட்டர் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் போட்டிங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் பண்ணியிருக்கிற மாதிரியே இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து போடுங்க ஃப்ரெஷ் க்ரீம். ஓகே, நீர் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து இறக்கிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். இப்போ சாப்பிட்லாமா? டேஸ்ட் பண்ணல எப்படி? செம்ம டேஸ்டாக இருக்குது. இந்த சப்பாத்தி இல்லை நான் கூட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த பன்னீர் பட்டர் மசாலா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறோம். பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.